தளபதி விஜயோட பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றன. ஏப்ரல் 13 இந்த படம் ரிலீஸு. இப்போது இந்த படத்தோட கதை என்ன நமக்கே தெரியும். ஒரு மாலை ஹைஜாக் பண்ணுற தீவிரவாதிகளை எப்படி நம்ம தளபதி விஜய் துவம்சம் பண்ணி துரத்தி அடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் ட்ரெய்லர் பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், இந்த படம் யோகி பாபு நடித்த கூர்கா படத்தை அப்படியே ஞாபகப்படுத்துதுன்னு. அது உண்மைதான். ஆனால் விஜயோட கேரக்டர்ஸ்லாம் கூர்கா படத்தோட அட்டை காப்பி தான் இந்த பீஸ்ட்டு அப்படின்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கு இயக்குனர் நெல்சன் கூட செம்ம காண்டாகி ஒரு சூடான பதில் ஒன்று சொன்னார். ஸோ இப்படியெல்லாம் சர்ச்சைகள் இருக்கிற டைமில் யோகி பாபுவே இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னார்னா அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி யோகி பாபுக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க ஒரு கல்லூரி. அதாவது அந்த யூனிவர்சிட்டிக்கு வருகை தரும்போது யோகி பாபுவிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பீஸ்ட் படத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பீஸ்ட் படம் வழக்கமான ஒரு விஜய் சாரோட படம், கண்டிப்பாக ஷியூர் பிளாக் பஸ்டர் தான். விஜய் சார் படத்தில் என்னென்னலாம் சாகசம் இருக்குமோ அதெல்லாமே தெரிக்க விட்டுருக்காரு, தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதோட நம்ம நிருபர்கள் கம்மன் இருப்பாங்களா, உடனே அவரை நிற்க வச்சு, சார் பீஸ்ட் படம் கூர்கா மாதிரியே இருக்க, கூர்கா படத்தோட காப்பின்னு சொன்னாலே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, தெரியும்பா நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு தெரியும்பா, நான் அதனால தான் அப்போவே எஸ்கேப் பண்ணலாம்னு பார்த்தேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழகாக அந்த கூட்டத்தோடைய நிருபரோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு நம்ம யோகி பாபு அவர்கள். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.